ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிறர் மனதில் இருப்பதை அறிவது எப்படி? ஆக்சுவலாக ஒரு தடவை நான் சென்னையில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு அந்த பக்கம் வந்தான். சரி, அப்படியே என்னை பார்க்குறதுக்காக வந்தான். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். எங்கள் ஊர்லேருந்து வந்த ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு சுயத்தம்பட்டம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்டும் அவங்ககிட்டயும் பேசுகிறான், என்கிட்டயும் பேசுகிறான். எல்லாருமே சிரிச்சுட்டு தான் பேசுகிறாங்க. ஆனால் என்னுடைய மனதுக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் ஊர் ஃப்ரெண்டு பேசுகிறது அந்த சென்னை ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்படி பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஆனால் மனதுக்குள்ளே அது தோணுது. அது எப்படி தோணுச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் எங்கள் ஒரு ஃப்ரெண்டு போகும்போது, தனியாக அவனை வழி அனுப்ப போகும்போது அவன் சொல்கிறான், நான் பேசுகிறது வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொன்னான். எனக்கு ஆச்சரியம், என்ன நம்ம நினச்சதே இவனும் சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் அந்த சென்னை ஃப்ரெண்டு அதே மாதிரியே அவன் பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ பாருங்களேன், மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், பேசுகிற ஒரு விஷயம், ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் உண்மையிலே மூணு பேருக்குமே தெரியுது. அது எப்படி? ஆனால் வார்த்தையில் அது வரல, ஆனாலும் எப்படியோ தெரியுது. இதை ஏன் மெயினாக சொல்கிறேன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய தப்பை கண்டுபிடிக்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு நமக்கு தெரியும் பார்த்த உடனே. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய தப்பை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணுற மாதிரியே நமக்கு தெரியாது, நம்ம சரியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு தோணும். இப்போ எப்படி தான் நம்ம தப்பு திருத்திக்கிறது? ஏன்னா நம்ம தப்பை திருத்திக்கலை அப்படின்னா விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக போயிடும். ஸோ மற்றவங்க மனசில் என்ன சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்லைட்டாக கவனம் கொடுத்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் அவன் மனசில் ஓடுறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருடைய மனசில் ஓடுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நிறைய அந்த கணவன் மனைவிக்கு இடையில் அந்த சந்தேக பிரச்சனை வருது இல்லையா? கணவன் யார் கூட பேசினாலும் மனைவி சந்தேகப்படுறது, அதேமாதிரி மனைவி யார் கூட பேசினாலும் கணவன் சந்தேகப்படுறது. உலகம் வந்து அவன் சந்தேக பிறவி அப்படின்னு போட்டுச்சு. ஆனால் உண்மையில் அங்கே நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது, உள்ளுணர்வில் தெரியுது, அதனால தான் அப்படி ஆகிறான். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்க மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது உண்மையிலே ரொம்ப ஈஸி, ஆனால் அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் அது நமக்கு தேவைப்படுது. எப்போ தேவைப்படுது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மற்றவர்கள் மனதில் உள்ளதை கண்டுபிடிக்க முடியுது இல்லையா, அதை வைத்தே நம்முடைய குறைகளை தெரிஞ்சுக்கிறது எப்படி? உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னும்போது நம்ம பேசும்போது மெய் மறந்து பேசுவோம், அடுத்தவங்க பற்றி கவலைப்பட மாட்டோம், அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து நமக்கு ஸ்லைட்டாக ஒன்றே ஒன்று தான் கவனம் இருக்கும், என்னது அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இது மட்டும்தான் கவனம் கொடுப்போமே தவிர நம்ம பிடிக்கிறவங்ககிட்ட தான் பேசவே செய்வோம், பிடிக்காதவன்கிட்ட விலகிடுவோம். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் ஜென்ரலாக பேச வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அக்கம் பக்கத்தினர், கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, முன்னப்பின் தெரியாதவங்க, இவங்க கூடலாம் பேசும்பொழுது அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுல கவனம் கொடுத்துட்டே பேசுங்க. ஏன் அப்படின்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவன் மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிட்டுருக்க அது கிடையாது, நீங்கள் பேசுகிறதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற அது நீங்கள் வாயில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க மனசில் வர்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க உண்மையிலே விரும்புகிறாங்களா, முகம் சுளிக்கிறாங்களா, உங்களை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்களா, அவங்க வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அது எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குறைகள் தெரியும் இல்லையா. உங்களுக்கு நீங்கள் ரைட்டாக தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப பந்தாக விடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது தெரியும். ஸோ அப்போ அட்லீஸ்ட் அவன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்காவது தெரியும். அடுத்தது தெரிஞ்சிருச்சு, அப்போ எதனால் அவங்க அப்படி இருந்தாங்க. சிலர் வந்து வாய் திறந்து கூட சொல்லலாம், இல்லைப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குதுப்பா பாப்பா அப்படின்னு அவங்கள அவாய்ட் பண்ணுறது வாய் திறந்து கூட சொல்லிடுவாங்க.
இல்லாட்டினாலும் உங்களால் உணர முடியும் நீங்கள் கவனம் கொடுக்கும்போது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட குறை இல்லாமலும் அது நடக்கும். ஏன்னா உண்மையிலே அவன் வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு பிஸியாக இருக்கலாம், அல்லது அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கலாம். அவன் தன்னை தாழ்வாக நினைக்கும் போது சாதாரணமாக பேசுறது கூட அவனுக்கு பந்தாவாக தெரியும். இப்படியும் இருக்குது, பட் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அது அவனுடைய தப்பா நான் பேசுறதுல உள்ள தப்பா. அப்படி இருந்தால் நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் கொடுக்கணும். என்னவாக இருக்கும்? ரொம்ப அகங்காரமாக பேசிட்டுமா, அவன் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசினானா, இல்லை ரொம்ப வெட்டியாக பந்தா விட்டுட்டு இருந்தனா, அல்லது ரொம்ப நேரம் பேசிட்டு அவன் நேரத்தை வீணாக்கினா, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இது மீண்டும் அடுத்த முறை அந்த நபர்கிட்ட பேசும்பொழுது இல்லை, எந்த நபர்கிட்ட பேசினாலும் அந்த தவறை இனி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் வைத்து உங்களை மாற்றிக்கிறதுக்காகத்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கவனிக்க சொன்னது. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையே வராது. அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு இடையில், கூட பிறந்தவர்களுக்கு இடையில், ஏன்னா நம்ம இதை வந்து கவனிக்க மறுக்கிறோம், இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை கவனிக்காமல் அவன் ஒரு சைக்கோ, அவன் அப்படி தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய, அவன் சைக்கோவாகவே கூட இருக்கலாம், ஒரு டைம் உங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு அது ஒரு காரணமாக கூட அமையலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி நீங்கள் கவனிக்கும் போது அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணால் அவங்க திருப்தி அடைவாங்க அந்த மாதிரி பேசுறது, சிலருக்கு நீங்கள் பேசாமல் கம்மியாக பேசினா பிடிக்கும், இந்த மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எப்படி வளைஞ்சு கொடுக்க முடியும்? அவங்கள பற்றி தெரிஞ்சால் தானே வளைஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அப்போ அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. அடுத்தது உங்களுக்குள்ளே என்ன குறை இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ குறையை அகற்றணும், அடுத்தது அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அதற்கேற்ற மாதிரி நடந்து அவர்களையும் திருப்திப்படுத்தணும். இதன் மூலமாக பிறருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி நாம் பேசும்போது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது கூடவே, மற்றவர்கள் பேசும்பொழுது ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒருத்தன் தண்ணி அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக பேசுனா அதை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த போதை தெரிஞ்சவனே ரொம்ப மரியாதையாக பேசுவான், அப்போ அந்த போதையின் வசத்தினால அவன் அப்படி பேசுகிறான். அதேமாரி சிலர் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் நக்கல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிக்கிற மாதிரி தான் அதுவும். அவன் சின்ன வயசில் ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு சில குணங்கள் வந்துச்சு, அவன் பார்த்த படத்தினால. இப்போ நக்கல் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ அதையே அவனுடைய கேரக்டராக மாற்றியிருப்பான், அது தப்புன்னு அவனுக்கு எடுத்து சொல்ல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, காரணம் அவனை மாதிரியே உள்ள குழுவில் அவன் வளர்ந்துருப்பான். ஸோ அப்போ அவன் அந்த போதையின் வசமாகி இருக்கிறான், ஸோ அதை நாம் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தவறை நாம் செஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாம் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், பழகிற நபர்கள், இது எல்லாமே நம்முடைய மனதில் தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதன் விளைவாக தான் நாம் இப்போ எப்படி செயல்படுறோமோ அப்படி செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பையன், வேறு ஸ்டேட் பையன், அவன் அந்த பசங்கள்லாம் வந்து ஐ இந்த பொண்ணு அழகு, அந்த பொண்ணு அழகு, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொன்னது வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதாவது அங்கே எங்கள் பேச்சிலேயே ரொம்ப 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 சுமாரான ஒரு பொண்ணு, அல்லது அசிங்கமான பொண்ணுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தான் பயங்கர அழகு அப்படின்னு சொன்னான். அதாவது ரொம்ப கிளாமராக இருக்கிறா, ஹாட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவ அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அந்த பொண்ணு அப்படி தெரியல, அந்த பொண்ணு வந்து கிளாமராலாம் ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் இல்லை, இருக்கிறதுல ரொம்ப மோசமான கவர்ச்சிகரமாக இல்லை, ரொம்ப அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி அப்படி தான் அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துருந்துச்சு. அந்த பொண்ணை பார்த்து இவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருந்தது. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து இருக்கிறதுல ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வடநாட்டு மாநிலத்தை சார்ந்தவன் அவன். மேபி அவங்களுடைய சினிமாவோ அல்லது வேறு ஏதாவது தெருக்குத்து போன்ற விஷயங்களிலோ அந்த மாதிரி ஒரு நபர் பிரபலமானவராக இருக்கலாம், அந்த மாதிரி நபரை பார்த்து அவர் வளர்ந்திருக்கலாம். ஸோ அப்போ வேலை செய்கிற இடத்துல அங்கே எல்லாருமே பயங்கர அழகாக இருக்கிறாங்க, ஆனால் அதையெல்லாம்
அந்த பையனுக்கு அழகாக தெரியல, இருக்கிறதுல ரொம்ப அசிங்கமாக அங்கே இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிகிற அந்த பொண்ணு தான் அந்த பையனுக்கு ரொம்ப அழகாக தெரிகிறாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சினிமா பார்க்கறது அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் உங்களுடைய மனதில் இதுதான் கிளாமர், இதனால் தான் நான் காமத்தினால் தூண்டப்படுவேன் இப்படிங்கிற எண்ணத்தை சேர்த்து தான் அது விதைக்கும். அதிலும் குறிப்பாக நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் எதை பார்த்தீங்களோ, யாரை உங்களுக்கு பிடிக்குதோ அல்லது பிடிக்க வச்சுதோ அந்த படம், அந்த மாதிரி பெண்கள் தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேயே உங்களுடைய மைண்டை வந்து அப்படி கண்டிஷன் பண்ணும். அது ஆக்சுவலாக ஒரு ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்துக்கே அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பெண், அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இதில் நீங்கள் பயங்கரமாக மயங்குறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் சின்ன வயசுலேயே அதை தூண்டுற மாதிரி, அதாவது அந்த அதே மாதிரி கலரோ அல்லது அந்த பெண்ணுடைய சாயல்லே ஒருவர் இருந்தாங்கன்னா உங்களை அறியாமல் புத்தி மயங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒருவர் இறந்து இன்னொரு ஜென்மம் எடுத்தே அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, குறிப்பாக காமம் சார்ந்த விஷயங்கள், ஒரே ஜென்மத்தில் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன வயசுலே ஒரு சினிமாவில் ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு பெண் காட்டுறாங்க, ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த பெண் போட்டிருக்கிற ஏதோ ஒரு ஆடை பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போடுற யாராக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பெண் போட்டது, அந்த சினிமா நடிகை போட்டதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய மைண்ட் அது கண்டிஷன் ஆகிடும். கொடுமை என்னென்னா அதே ட்ரெஸ்ஸை உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் போட்டாலும் உங்களுக்கு காம உணர்வு வர ஆரம்பிக்கும். அது உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், இன்னும் மற்ற புனிதமான உறவுகளாக இருக்கலாம், ஆனால் வரும். ஸோ அதற்காக தான் சொல்கிறது, அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய குப்பையை மைண்டுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சில ஏரியாவில் காலேஜ் ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லோரும் மெஜாரிட்டியானவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க பழகிற விதம். எல்லாரையும் ஓட்டுறன்ற பேரில் பேசுறது நீங்கள் கம்முன்னு தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய மனம் அதை கிரகிச்சுட்டு இருக்கும். அந்த ஸ்கூலை விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது நீங்கள் அதே காரியத்தை பண்ணுவீங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பீங்க, வேறு ஸ்கூல் அல்லது காலேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குணம் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு பதிலாக அவங்க பேசும்போது ஏன் அப்படி பேசுகிறாங்க, ஏதோ சினிமா பார்த்து அந்த மாதிரி சர்க்கிளை வளர்ந்ததுனால அந்த மயக்கத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதை உங்களுக்குள்ளே விட மாட்டீங்க. இல்லாட்டின்னா கம்முன்னு இந்த மாதிரிலாம் உங்களுடைய மைண்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணலை, யோசிக்கலை அப்படின்னாலே மைண்டு பிளாங்காக இருக்கும், தானாகவே வெளில இருக்கிற குப்பை உள்ளே போயிடும், அது பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். உதாரணத்துக்கு உங்களுடைய மேலதிகாரி, நீங்கள் வேலைக்கு போகும்போது மேலதிகாரி வந்து கொஞ்சம் உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சின்ன வயசில் பசங்கள்லாம் பேசுனாங்க பார்த்தியா மற்றவங்களை ஓட்டினது, ஸோ அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் உங்கள் மேலதிகாரிகிட்ட இருக்கலாம். அவர் ட்ரெஸ் பண்ணுற விதம், பேசுகிற விதம், நடந்து போகிற விதம், அந்த நேரத்தில் அந்த கோபத்தில் உங்களை அறியாமல் வாயை விட்டு அது வந்துடும், வேலையே இழக்க வேண்டியதாக போயிடும். அதேமாரி ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுகிறதுலேருந்து அதே மாதிரி இந்த மாதிரி வீண் விஷயம், மற்றவரை பற்றி பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப அருவறுப்பானது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டே நீங்கள் போயிடணும், அல்லது அது காதில் விழாத மாதிரி ஏதாவது வாக்மேன் வச்சுக்கிட்டு இறைவனுடைய ஞானம் முரளி அல்லது பக்தி பாடல் வேறு எதையாவது கேட்டு அதை உங்கள் மனதுக்குள்ளே வரவிடாமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். எங்கள் காலேஜில் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, ஆந்திரா சார்ந்த பொண்ணு, கடைசியில் மெயின் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிறா. டென்ஷன் ஆகி எங்கள் ஹெச்ஓடியை பார்த்து பயங்கரமாக அந்த பொண்ணு கத்துறான். ஏன் கத்தனா அப்படின்னா, பசங்க வந்து பின்னாடி பேசுவாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணார். ஸோ அதை வந்து பசங்க எல்லாம் பின்னாடி பேசிக்குவாங்க இல்லையா, ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் பேசிக்குவாங்க, பசங்கக்கிட்டையும் பேசிக்குவாங்க, எல்லாருமே பேசிக்குவோம். ஆனால் ரொம்ப நம்ம ஒரு நெருக்கடிக்கு உள்ளே ஆகும்பொழுது என்னாகுனா மனசுக்குள்ளே என்ன குப்பை போட்டுமோ அது டக்குன்னு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அந்த சகோதரிக்கு ஒரு பயங்கரமான பதட்டமான சூழ்நிலையில் அந்த ஹெச்ஓடியை பற்றி அவங்க என்னெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ அத்தனையும் அவங்க கக்குறாங்க. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு.
ஸோ கடைசியில் அந்த பொண்ணை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குப்பைகள் நம்ம அறியாமல் வந்திருக்கும். அது இல்லாமல் இப்போ சினிமா பார்க்காதவங்களே கிடையாது. ஸோ அதிலிருந்து நிறைய குப்பை வந்திருக்கும். அது உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையான்றதை நம்ம முத முதல்ல சொன்னோம் இல்லையா, மற்றவங்க கிட்டே பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதில் கவனம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்குது, என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது இது எந்த விஷயம் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோம், ஓ அப்போ இந்த குணத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி சிலர் வந்து இதில் கொஞ்சம் பகுத்தறியும் சக்தி ரொம்ப இருக்கணும். ஒரு சிலர் வந்து வாயை திறந்த கூட இது வந்து ரொம்ப நீ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற, இதை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம அதை டக்குன்னு யோசித்து மாற்றிக்கணும். ஆனால் சில சமயம் தவறான அட்வைஸ் கிடைக்கும். என்ன நீ கம்முன்னு அமைதியாகவே இருக்கிற, வாயுள்ள பொருளை தான் பிழைக்கும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. அதை அப்படியே சீரியஸாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும். ஏன்னா அவன் ஏன் அப்படி பேசுகிறான், ஏன்னா அவனுக்கு நிறைய பேர் அப்படி சொல்லியிருப்பாங்க, அவன் அப்படி இருக்கிறான், அதனால் மற்றதெல்லாம் அப்நார்மல், அவனாக தப்பாக புரிஞ்சிக்கிறான். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு உதவுறது வந்து கடவுள் கொடுக்குற ஞானம். அதை முரளின் சொல்லவும் எல்லா ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அந்த ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, உங்களை ஆத்மான்னு வந்து சிவ பரமாத்மாவே நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சொர்க்கமாக இந்த பூமி 5000 வருடம் முன்பு இருக்கும் பொழுது நாம் ஆத்மா என்கிற உணர்வில் இருந்தோம். ஸோ அப்படி ஆத்மான்ற உணர்வு இருக்கும்பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. வெறும் அன்பு, அமைதி, ஆனந்தம் இதுதான் இருக்கும். அதனால தான் அந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அப்போ எந்த பாவக்காரியமும் செய்ய மாட்டோம். இப்போ அடுத்த முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும்போது பாவம் செய்யலை, அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகும் போது தான் நமக்குள்ளே காமம், கோபம் இதெல்லாம் வருது. அது காரணம் உடல் அப்படின்ற உணர்வில் வந்துடுறோம். ஸோ இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வு வர்றதுக்கு நான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமான முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ முரளி வந்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுறது. ஸோ அதோடைய சாரம் ஏற்கனவே சொன்னால் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவருடைய நினைவில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எந்த காரியம் செய்யும்பொழுதும் அவருடைய நினைவு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் கர்மயோகம். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது, இறைவனோடு நீங்கள் கவனம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா தவறாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கடவுள் பேசுகிறதே கூட இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து இது ரைட்டா இது தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி பிறருடைய மனதை நீங்கள் அறியிறீங்களோ அதே மாதிரி கடவுளுடைய மனதையும் அறிய முடியும். மனிதர் பேசும்போது நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க. இதே மாதிரி கடவுள் இருக்கக்கூடிய அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நாம் இருக்கிறதாகவே நினைக்கணும் உள்ளபூர்வமாக. ஸோ அப்படி நினைத்து அவர் எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறார் இந்த பிரச்சனைக்கு அல்லது ஏதோ ஒன்றுத்துக்கு பதில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறது அவர் நினைக்கிறதும் உங்களால் உணர முடியும். ஸோ மனிதர்கள் மனதில் இருப்பதை விட கடவுளின் மனதில் இருப்பதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த பாவமும் செய்யாமல் உங்களை தற்காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.